ஊசி எல்லாம் வேண்டாம்ல, ஏதா மாத்திரை இருந்தா கூட. சரிங்க. அண்ணா நாராயண கிட்ட இருந்து போன். என்னலையா நாராயணா, நல்லா இருக்கியா? சொல்லு. அந்த கோட்டைச்சாமிக்கு அவ்வளவு குழப்பேறி போச்சாலே, அந்த நாயி என் காலை நக்கிக்கிட்டு இருந்தவன், இப்பவும் என்ன கண்டா உச்சா போயிருவான்ல. அவனை கூப்பிட்டு நான் பேசுறேன். சரி, ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்பி வையேன். கேக்கட்டுமா? டேய் அண்ணே, அந்த கோட்டைச்சாமிக்கு ஃபோன் போடுறா. அண்ணே வாணே. இதத்தான் விதின்னு சொல்றது. சிட்டியே அதர் சிங்கம் மாதிரி வாழ்ந்தவண்ணி, இன்னைக்கு தண்ணி லாரியில் அடிப்பட்ட தவளை மாதிரி தனியா கிடக்குற. இந்த குடோனை விட்டுட்டு என்கிட்ட வந்துரு, உனக்கு சலைன்னு ஏத்த மாட்டேன், தினசரி ஸ்காட்ச ஏத்துறேன். நீ என்னடா சின்ன நாய்க்குட்டி மாதிரி இருந்த, இப்ப செனப்பண்ணி மாதிரி ஆயிட்ட. இவன் கொழுத்துட்டான்ல தலை. தலை உனக்கு கொழுப்பேர்ல? ரொம்ப கோபமா இருக்க, என்னால ஏதாவது பிரச்சனையா? தலை ஒத்துல மோதி, அந்த நாராயண ஏரியாவில் அடிக்கடி போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். அவன் ஏரியாவுக்கு நீ போகக்கூடாது, உன் ஏரியாவுக்கு அவன் வரக்கூடாதுன்னு நான் தானே பேசி செட்டில்மெண்ட் பண்ணேன். என் வார்த்தைக்கு மதிப்பில்லையால? ஏரியாவை டிசைட் பண்றதுக்கு இந்த சிட்டி என்ன உங்க ஆத்தாவுக்கு கவர்மெண்ட் எழுதி கொடுத்ததா? மனசு ஆசைப்பட்டாலும் உடம்பு ஒத்துழைக்காத போது அடங்கி கிடக்கணும். கடவுள் ஆயுள கெட்டியா வச்சிருந்தா கழுத கூட கத்தி எடுத்து ரவுடி ஆயிடுடா. ரவுடிசங்கிறது கடப்பார மாதிரிடா. பவர் இருந்தா அடுத்தவனை குத்தும், பவர் போயிட்டா எடுத்தவன் நெஞ்சிலேயே குத்தும். இப்போ இந்த சிட்டி மொத்தமும் என் கண்ட்ரோல்ல இருக்குடா. என் மண்டை சூடாச்சுன்னா உன்னையே மேல அனுப்பிடுவேன் அப்படின்னு நான் சொல்லலாம், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு வித்த கத்து கொடுத்த குரு, உன் மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. அந்த நாராயண கிட்ட சொல்லு, என் ஏரியாவில காலை வச்சு அவன் தலையெடுத்துருவேன். பழசெல்லாம் வளர்ந்த உடனே மறந்து போச்சால? நான் மறந்திருந்தா இன்னும் நீ செத்துருப்ப தலைவா. என்ன லுக்கு, நீ போன் போட்ட உடனே பயந்து போய் வந்தேன் நினைச்சியா? உன் மேல இருக்கிற ரெஸ்பெக்ட்ல வந்த மரியாதையும் உயிரையும் கெட்டியா புடிச்சு வச்சுக்கணும். ஒரு தடவை கைவிட்டு போச்சுன்னா திரும்ப வராது. வாடா கிருஷ்ணா. வயசாயி போச்சு, கவர்மெண்ட் பென்ஷன் மாதிரி மாசம் மாசம் ரவுடி பென்ஷன் அனுப்புறேன், வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு. இலை சங்க அறுத்து போட்டுருவல செத்தம். கிளப்பாடு ரவுடி இசத்தில் நீ அண்ணனுக்கு குருவா இருக்கலாம், அதுக்காக நாயக்கும் அதை அண்ணனை சங்கர்த்தனை சொல்லு. எவ்வளவு தைரியம் உனக்கு? நம சிவாயா சிவாயா. அவன் பிசிக்கலா ஹேண்டிகேப்ட், மென்டலா பவர்ஃபுல். நான் கேட்டா ரத்தத்தை கொடுப்பான், என்ன தொட்டா தொட்டவன் ரத்தத்தை குடிப்பான். என்னம்மா பாக்குற? குரு டிக்கெட் வாங்கிட்டார், இடத்த சுத்தம் பண்ணு. வாடா கிருஷ்ணா, கையை கிளீன் பண்ணு. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் அவுட். பொழப்புக்கு வேற ஆளை பாத்துக்க.
சாந்தம்மா சாந்தம்மா சாந்தம்மா, இந்த தடவை உன் பிள்ளை அட்ரஸோட லெட்டர் போட்டிருக்கான் சாந்தம்மா. சாந்தம்மா சாந்தம்மா, புள்ளைய தேடிக்கிட்டு பட்டணத்துக்கு போயிடுச்சியா? மகனை தேடியா? ஏக்கா, அவ்வளோ பெரிய சிட்டியில் அட்ரஸ் இல்லாமல் அவனை எங்கே தேடி அலைய போதோ? அம்மா, ஐயோ, இந்த ஊரில் என்ன இவ்வளோ ஜனங்க இருக்காங்க? இந்த ஊர்ல என் பிள்ளைய எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஈஸ்வரா, இந்த ஜனங்க எங்கதான் இவ்வளவு அவசரமா போறாங்களோ? ஐயா ஐயா, ஒரு நிமிஷங்க, என் பிள்ளைய எங்கேயாவது பாத்தீங்களா ஐயா? யாருமா உன் புள்ள? யாரு நான் கேட்டீங்க? 6 அடி உயரம், நல்ல செவப்பு, ரொம்ப அழகா இருப்பா. அட்ரஸ் தெரியுமாமா? தெரியாதுண்ணா, எவ்வளவோ கடுதாசி போட்டா நான் ஒண்ணுல கூட அட்ரஸே எழுதல. சிட்டில அட்ரஸ் இருந்தாலே கண்டுபிடிக்கிற கஷ்டம், நீ எப்படிமா கண்டுபிடிக்க போற? எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தவன், அந்த ஈஸ்வரன் கொடுத்த பிரசாதம் ஐயா. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஊருக்கு வந்துட்டான். எப்படியாவது கண்டுபிடிச்சு ஊருக்கு கூட்டிட்டு போனியா? தயவு செஞ்சு அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. ரொம்ப கஷ்டமா? அம்மா தாய், என் புள்ளி என் கண்ணில் காட்டு தாய். நாளைக்கு சீட்டிங் செபாஸ்டியன் ஹாய் பெட்டர் ரங்க. என்னடா தல்ற, எங்களால ஆபீஸ்ல வேலை செய்யற தப்பே நினைச்சியா? நான் யாரு தெரியுமா? செபாஸ்டியன், சீட்டிங் செபாஸ்டியன், என் கண்ணில் பட்டவன், எவனும் காசோட போனது இல்ல. பேத்துருவேன் கில்லி சேகர். நாராயணி சிட்டில இருக்க ரவுடி எல்லாம் ஒண்ணா உள்ள வந்திருக்காங்க. ரீபாக்ஸ் ஓபன் பண்ணனும், பண்ணிட்டீங்களா? எதுக்கு அவன பாக்க இவ்வளவு கேடி பையலுங்க? அண்ணா விடுண்ணா, இதெல்லாம் ஒரு தப்பா மேட்ரு, இதே போய் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. அவன் வந்து இறங்கணும்னு போட்டு தள்ளிட்டு உனக்கு போன் பண்றனா? யோ, இந்த டேய், ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன், எதுவும் மிஸ் ஆக கூடாது, இல்லனா எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடும். ஏய், இந்த பட, அவ மேட்டரை முடிச்சிட்டு சொல்ல அனுப்புற பட. மெண்டல் பாடு, லஞ்சம் வாங்குறதுனால உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா போயிடுச்சுடா. வாயா.